ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஆர்எஸ் பேட்ஸ் வேர்ல்ட். நீ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா, நம்ம ரெண்டு வாரமாக ஸோ இந்த பொன்மலை மார்க்கெட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் விசிட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து வண்டியில் போயிருந்தோம், அதனால் இந்த இடத்துலேருந்து வருது. இதே நீங்கள் பஸ்ஸில் போயிருந்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து வருவோம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே ஃபிஷ்ஷாக தான் இருக்கும். இங்கனைக்கு வந்து கொஞ்சம் தூரத்துக்கு காய்கறி அந்த மாதிரி இளநீ ஜூஸ் கடை அந்த மாதிரி வச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளார போயிருந்தால் பேட்ஸு அதெல்லாம் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. போனோடனே லெஃப்ட் எடுத்தோடனே இந்த இதெல்லாம் இருந்துச்சு. இந்த இடம் ஃபுல்லாக நாய், கோழி, கோழியோட முட்டை அந்த மாதிரி தான் இருந்தாங்க. சேவெல்லாம் 500 ரூபா 450 ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கிட்டு ஹோம்மேடு கேஜ் இருந்துச்சு, மெஸ் கேஜு வீட்டில் செய்கிற மாதிரி. இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கேஜி 350 ரூபா 450 ரூபா 200 ரூபாய்க்கெலாம் இருந்துச்சு அங்கே. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் கேஜும் இருந்துச்சு, அது அவங்கள்ட்ட வீட்டில் காட்டல. அதுக்கப்புறம் புறா இருந்துச்சு, புறா நிறையா பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த தடவை நிறையா பெட்ஸ் கடை வந்துருச்சு. ஒரு தம்பி நாய் கூட விளாண்டுருந்தான், அது தான் காமிச்சேன். நாயெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க 2500 ரூபா. லேப்லாம் 5000 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க அந்த கடையில். நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கடையில் வந்து நான் பேர்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது. பேர் வந்து 250 ரூபா, நான் பேர் வந்து 300 ரூபா 350 ரூபாலேருந்து ஸ்டார்டிங்னு சொன்னாங்க. பஜ்ஜீஸ் வந்து காக்டெயில் டேமில் வந்து 15 ஒரு பீஸ் வந்து 5000 ரூபான்னாங்க. கீழே இருக்க லவ் பேர்ட்ஸ் வந்து 350 ரூபாலேருந்து 400 ரூபா சொன்னாங்க. இந்த இதில் நான் வாங்கலான்னு தான் பார்த்தேன். இந்த பைடு எல்லோ கலரு, பேர் வந்து 400 ரூபா சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அந்த கேஜிலேயே 2-3 தான் இருந்துச்சு, ஏன்னா பேராக தான் தருவேன் நாங்கள், அதனால் வாங்கலை நாம். இங்கே வந்து 90s கிட்ஸு முட்டாயெல்லாம் வச்சுருந்தாங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம லவ் பட்ச பக்கம் தான் வந்தோம். பொன்மலை சந்தையில் வந்து எல்லாமே இருக்கும், நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிக்கலாம். இது மேலே திருச்சியில் இருக்குது, அதை கூட சொல்லாமல் நான் வீடு எடுத்துகிட்ருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கேஜ்லாம் வச்சுருந்தாங்க 350 ரூபா 500 ரூபா, காக்டெயில் கேஜ் 2000 ரூபா அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தேன், இப்போ கண்ணூர் வந்து 3500 ரூபான்னு சொன்னாங்க. கீழே இருக்க லவ் பேர்ட்ஸ் வந்து 350 ரூபான்னாங்க. காக்டெயில் வந்து 2500 ரூபா இதுலேருந்து ஸ்டார்டிங்னாங்க. பஜ்ஜீஸும் இந்த பஜ்ஜீஸ் கூண்டில் சின்னதாக இருக்குல்ல, அது 250 ரூபான்னு சொன்னாங்க. அதில் இருக்க பைடும் நல்லா இருந்துச்சு. அது வாங்கலான்னு பார்த்தா ஃபீமேலாக இருந்துச்சு. நம்மளுக்கு மேல் தான் வேணும், மேலே எல்லா கடையிலும் தேடிட்டு இருந்தேன். கண்ணூர் வந்து 3500 ரூபான்னாங்க. இந்த நேட்டை தான் நம்ம எப்பயுமே லவ் பேர்ட்ஸ் வாங்குவோம். இந்த நேட்டு இப்போ வெரைட்டி இல்லை, நம்ம ஒரு 11 மணி 12 மணி போல் போனோம். அப்போ அவ்வளோக்கு பேர்ட்ஸ் நல்லா தீர்ந்துருச்சு. நீங்கள் காலையில் ஒரு 7-8 மணிக்கு போல் போங்க, எல்லாமே அப்போ தான் வந்து இறங்கியிருக்கோம். டேம்லாம் வச்சுருந்தாங்க, டேம்ல வந்து 3500 ரூபா நாங்கள் ஒரு பீஸு. அதுக்கப்புறம் அங்கேயும் லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு. இந்த லவ் பேர்ட்ஸ் 400 ரூபான்னு சொன்னாங்க. வெறும் மேலே இருக்க ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வந்து 4500 ரூபா நாங்கள் பேர். கீழே இருக்க பஜ்ஜீஸ் வந்து 450 ரூபா நாங்கள். நான் இந்த இதுலேயும் அந்த பைடு பார்த்து வச்சுருந்தேன். இதில் எல்லாமே சுறுசுறுப்பாக இருந்துச்சு, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் வாங்கும்போது ரொம்ப பார்த்து வாங்குங்க. புறாலாம் வச்சுருந்தாங்க, புறா நான் பக்கத்தே போகல, எனக்கு புறாவே பிடிக்காது. பிடிக்கும் ஏன்னா எங்கள் வீட்டில் வளர்க்க விட மாட்டாங்க. இந்த இதில் தான் நான் மேல் பார்த்து வச்சுருந்தேன். ஏதோ சண்டை போடுதில், அங்கே உள்ள மெனு நல்லா ஆக்டிவாகவும் இருந்துச்சு, கலர் அட்ராக்டிவாகவும் இருந்துச்சு. அதை சூஸ் பண்ணேன். அடுத்து உள்ள கேஜ் அதை பார்த்து வச்சுட்டு ஏற்கனவே அந்த எல்லோ பைடு ஒன்று சொல்லியிருந்தேன், அடுத்து இந்த கேஜில் வந்து ஒன்று பார்த்து வச்சுருந்தேன். முயல்லாம் வளர்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வாங்கி வச்சுருந்தாங்களா இல்லை விற்கிறதுக்கான்னு தெரில, கீழே கேஜ் வச்சுருந்தாங்க. நம்ம இதை சொன்னதை பிடிச்சிட்ருக்கோம், அது நம்மளுக்கு செட் ஆகலை. அட்ராக்டிவாக கலர் இருக்குன்னு சொன்னால அதே பிடிச்சிட்டோம். நீங்கள் வாங்கும்போது இங்கே டிரான்ஸ்பரண்ட் கேஜ் வாங்கிட்டு வாங்க. இங்கனைக்கு இதில் தான் போட்டு தராங்க வலையில். இங்கே கூட நான் அந்த மெஸ் கேஜ் ஹோம்மேடு கேஜ் இருக்குல்ல, அந்த இடத்துலையே டிரான்ஸ்பரண்ட் கேஜ் வச்சுருந்தாங்க. வெளியெல்லாம் கொண்டு போவாங்களே அந்த கேஜு, அந்த கேஜ் எடுத்துருவாங்க. டிரான்ஸ்போர்ட் கேஜு டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லிட்டு இருந்தேன். டிரான்ஸ்போர்ட் கேஜ் கொண்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு பேர்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். காக்டெயில் வந்து கையை கொண்டு போனால் ஓடி போயிடுது, நம்மள்ட்ட ஒன்றும் பழகலாம். அதான்
இந்த காக்டெயில் வந்து 3500 ரூபா நாங்கள் ஒன் பீ ஒரே ஒரு பீஸு டேம்டு டேப் அடிச்சிருந்தாங்க ரெக்கையில். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டோம் கட்டில் போன் வாங்கலான்னு பார்த்தோம். பூனைலாம் வச்சுருந்தாங்க. நான் பூனை நாய் டாகு அந்த விலையெல்லாம் கேட்கவும் இல்லை. இங்கே அக்சசரிஸ் தான் ஃபுல்லாகவே, பஜ்ஜிஸோட அக்சசரிஸு தான் ஃபுல்லாகவே. ப்ரீடிங் பாக்ஸு, தேனை, கட்டில் போனு, ஃபார்ம் ப்ரீடிங் ஃபார்முலா, அதுக்கப்புறம் கோழியோட இது, டாக் கயிறு எல்லாமே இருந்துச்சு. கண்ணூர்லாம் விளையாடுறதுக்கு அக்சசரிஸு, கப்பு, ட்ரே எல்லாமே இருந்துச்சு. ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா, ஏணி அதெல்லாம் இருந்துச்சு. கூண்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு காய்கறி வேணுன்னாலும் வாங்கலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். பொன்மலை சந்தையை பொறுத்த அளவுக்கு எல்லாமே இருக்கும். பஜ்ஜிஸும் பொன்மலை சந்தையை பார்த்தீங்கனாலே நிறையா பேர் பஜ்ஜி லவ் பஜ் வாங்கவும் இந்த மீன் வாங்கவும் தான் நிறையா முக்கால்வாசி பேர் வருவாங்க. அந்த கடை தான் நிறையா இருக்கும். நம்ம வண்டியிலேருந்து போனோம்னா ஆயில் மில்லு, பால்பனை, அந்த ஆயில் அங்கேருந்து போனோம்னா மொதல் வந்து லவ் பஜ் கடை தான் ஃபஸ்ட்டு வரும். பஸ்ஸில் ஏறி போனோம்னா முதல்ல இது தான் வரும், மீன் மார்க்கெட்டு. ரொம்ப அதில் போட்டு ஒரு ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்துச்சு, ஏறிக்கிட்டே இருந்துச்சு, கையை கையை கொத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் சீட்டில் வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப வலையை கிழிச்சு கொடுத்துட்டே இருந்துச்சு. மேலே தான் மாட்டிக்கிச்சேன்னு இழுத்தா கையவே கடிக்க வருது. சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுன்னு தான் நினச்சிட்டு. அதுக்கப்புறம் இங்கே அருவாலாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கடையை பார்த்தேன். இந்த கடையில் டாகு ஃபிஷ் தான் ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. டாகு ஃபிஷ் அக்சசரிஸ் எல்லாமே இருந்துச்சு. மினரல் பிளாக்கும் வச்சுருந்தாங்க, தினை வச்சுருந்தாங்க. அவ்வளோதான் பேர்ட்ஸுக்கு, மீதி எல்லாம் டாகு ஃபிஷ்ஷுக்கு தான். ஃபுட்டு வந்து எப்பி வாங்குகிற பாக்கெட்டு, சின்ன சின்ன பாக்கெட்டு எல்லாமே இருந்துச்சு. மோட்ரு, செடி அது எல்லாமே இருந்துச்சு. இங்கே இந்த சைடில் வந்து ரெண்டு காக்டெயிலும் நாலு பஜ்ஜிஸும் தான் வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன அக்சசரிஸ்லாம் இருந்துச்சு. இங்கே எனக்கு விதை வாங்கணும் வேணுனாலும் வாங்கிக்கலாம். இங்கே எனக்கு விதை லூஸ்லேயும் கொடுக்குறாங்க, பாக்கெட்டாகவும் கொடுக்குறாங்க. நான் அடுத்து ஒன்று தடவை போகிறப்ப மீன் மார்க்கெட்டை போடுறேன். இப்பயும் நான் வெங்காயம் பக்கத்தில் வச்சுருந்தேன். ரொம்ப அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்த செம்மையாக இருந்துச்சு. செடியும் இங்கே வாங்கிக்கலாம், எல்லா வகையான செடியும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் எல்லாமும் இருக்கும், டிஃபனு, ஜூஸு, அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்தோம்னா டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம், விளையாடுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே லஞ்சு பேக்கு, பேக் எல்லாமே இருந்துச்சு. நான் இப்போ வர்றதே சுற்றி போகிறேன், டேங்க்கு கூட இருக்கும், அது பக்கத்தில் தான் இந்த கடைலாம் இருக்குது. இங்கே எனக்கு கோழி, எல்லா வகையான கோழி இருக்கும். இந்த கோழி பேர் தெரில. அதுக்கப்புறம் வாத்து, கின்னி கோழின்னு நினைக்கிறேன், வாத்து, எல்லா வாத்துமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோழி, சண்டை சேவல் எல்லாமே வச்சு விற்றுட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கட்டில் போனோம்னா வாங்கவே இல்லை, கட்டில் போன வாங்க தான் போகிறோம். நம்ம உங்களுக்கு சும்மா எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்க. நம்ம கட்டில் போன வாங்க போகலாம். இப்போ கொஞ்சம் லவ் பச்சை பிடிச்சி அந்த பீட்ரூட் பக்கத்தில் வந்து வீடியோ எடுத்தேன். இங்கே நீங்கள் டாகலாம் வச்சுருந்தாங்க. நம்ம வந்த இடமே தான் மறிகிறோம். இந்த கடையில் போய் நம்ம பார்த்தோம், சின்ன சின்னதாக இருந்துச்சு. எப்பயும் இந்த கடையில் தான் அந்த உண்மின் கடையில் தான் வாங்குவோம். அந்த கடையில் சின்ன சின்னதாக இருந்துச்சு, அதனால தான் இந்த கடையில் வந்தேன். இந்த கடையில் பரவாயில்ல, 60 ரூபாய்க்கு வருஷம் வருஷம் எல்லாமே வச்சாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கு எல்லா அக்சசரிஸும் இருந்துச்சு, தேனை, சன்ஃப்ளவர் சீடு, நெல், கப்பு, ஃபீடரு எல்லாமே இருந்துச்சு. வேணா வந்து வாங்கிக்கலாம், லூஸில் கிடைக்கும். அதே மாதிரி ஃபின்ச்சஸ்க்கு அந்த நெஸ்ட்டும் கேஜி, அதுக்கப்புறம் கோழிலாம் வச்சுருந்தாங்க. கோழி முட்டை, காடை முட்டை எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த சொன்னல ஹோம்மேடு கேஜின்னு அதான் இது. இப்போ நம்ம சந்தையிலேருந்து வெளியே வந்துட்டுருக்கோம். அப்படியே தாகமாக இருந்துச்சுன்னு கரும்பு பாலும் குடிச்சிட்டு போயிடலாம். கரும்பு பால் குடிக்கும் போது தான் ரொம்ப இது பண்ணிருச்சு. பெஞ்சில் கீழே வச்சுருந்தேன்னா ரொம்ப பரபரன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
அதே மாதிரி வண்டியில் பார்க்கும்போது ரொம்ப பயந்துருச்சாட்டுக்கு, ரொம்ப இதாகிடுச்சு. வீட்டுக்கு அப்படியே ஒன்று பார்சல் வாங்கிக்கிட்டேன். இந்த நாயை பார்க்கும்போது தான் பயமாக இருந்துச்சு, கவ்விருமோன்னு. அதான் துரத்தி விட்டேன். இதுக்கப்புறம் வீட்டில் வந்து விட்றதை உங்களால் காமிக்க முடில, விட்டுட்டு பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு. எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, எல்லோ ஃபேஸ், கோபால்ட்டு, ஆலிவ் க்ரீனு. நம்மளுக்கு சிக்கு வந்தால் செம்மையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எண்டுக்கு வந்துச்சு. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை பை.